இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நான் பல முறை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், குடும்பம் என்பது நம்முடைய யாவே தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஏதேன் தோட்டத்திலேயே தேவன் ஒரு குடும்பத்தை கண்டார். குடும்பத்தினுடைய உட்கரு கணவன் மனைவி. ஏதேனிலே தேவன் கணவன் மனைவி என்ற குடும்பத்தை கொண்டுதான் தொடங்கினார். கணவன் மனைவி, அவர்களுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர். இரண்டாவது வருகிற உறவு பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர். ஆனால் முதல் உறவு கணவன் மனைவி. ஒருவேளை இந்த நாள் மட்டுமாக முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற தர்க்கம் உலகத்தில் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளிலிருந்து பெற்றோர் வரவில்லை, பெற்றோரிலிருந்து தான் பிள்ளைகள் வந்தார்கள். அந்த பெற்றோரிலிருந்து எப்படி பிள்ளைகள் வந்தார்கள்? கணவன் மனைவி என்ற உறவினாலே. தேவன் ஏற்படுத்திய முதல் உறவு கணவன் மனைவி. இரண்டாவது பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர். இது நிமித்தமாகத்தான் இன்னும் பிள்ளைகள் பிறக்கவில்லை. ஆதாம் ஏவாள் இன்னும் பெற்றோர் ஆகவில்லை. நான் அப்போதே தேவன் சொல்லுகிறார், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பான். எல்லா பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லா பெற்றோரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கணவன் மனைவி உறவு வேதத்தின்படி சரியாக இருக்குமேயானால் பெற்றோர் பிள்ளைகள் உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு சரியாக இருக்கும். மூன்றாவது பிள்ளைகள் என்று சொல்லும்போது உடன் பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி அக்காள் தங்கை, உடன் பிறந்தவர்கள். உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகிறது. அந்த அருமையான சம்பந்தி குடும்பங்கள், அந்த உறவு விரிகிறது. அவளுடைய பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள், அக்கா பிள்ளைகள், தங்கை பிள்ளைகள். இது தேவனுடைய அநாதி தீர்மானம். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் திருச்சபை ஆசீர்வாதமாக இருக்கும், சமுதாயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டோடு கணக்கிடும்போது சென்னையில் மாத்திரம் கிட்டத்தட்ட 20 மடங்கு மனமுறிவு வழக்குகள், விவாகரத்து வழக்குகள் நம்முடைய குடும்ப நல நீதிமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை அன்றைக்கு செய்தித்தாளிலே வாசித்தேன். 2001 விட 20 மடங்கு அதிகமான வழக்குகள் 2010 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன சென்னையில் மாத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் வேகமாக குடும்பங்கள் சிதைவுற்று கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள்,
பரிசுத்தவான்களுடைய குடும்பங்கள், தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள், இறை மக்களுடைய குடும்பங்கள், விசுவாசிகளுடைய குடும்பங்களும் தப்பவில்லை. பிரியமானவர்களே, வேலைப்பழு, மன அழுத்தம், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இன்றைக்கு குடும்பங்கள் பிளவுபடுகிறதற்கு காரணமாக இருக்கிறது. தேவன் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் விழித்திருக்கிறது விருதா? கட்டுகளுடைய பிரயாசம் விருதா? தேவன் நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். எப்படி நம்முடைய குடும்பம் கட்டப்படும்? எப்படி நம்முடைய குடும்பம் சிதைவுறாமல் நிலை நிற்கும்? வேதம் அழகாக சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:3 எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 24:3, வீடு ஞானத்தாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். நம்முடைய குடும்பங்கள் ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். Through wisdom is an house built, and by understanding it is established. By understanding it is established. இந்த wisdom என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? பொதுவாக அப்ளைட் நாலேஜ் இஸ் விஸ்டம் என்று சொல்லுவார். நமக்கு இருக்கிற அறிவை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதே ஞானம் என்று சொல்லுவார்கள். தனக்கு இருக்கிற அறிவை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தினால் அவனை அறிஞன் என்று சொல்லலாம். அறிந்ததை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவனை அறிஞன் என்று சொல்லலாம். ஆனால் ஞானம் என்று சொல்லுகிறது அதை காட்டிலும் மேலான ஒன்று. பிரியமானவர்களே, வெப்ஸ்டர்ஸ் அகராதியிலே இந்த விஸ்டம் என்ற சொல்லுக்கு பெரிய பத விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். த ரைட் யூஸ் ஆர் எக்ஸசைஸ் ஆஃப் நாலேஜ் வித் த சாய்ஸ் ஆஃப் லாடபுள் எண்ட்ஸ். த ரைட் யூஸ் ஆர் எக்ஸசைஸ் ஆஃப் நாலேஜ் வித் த சாய்ஸ் ஆஃப் லாடபுள் எண்ட்ஸ். நல்ல பாராட்டத்தக்க, மெச்சிக்கொள்ளத்தக்க, நாம் விரும்பத்தக்க முடிவுகளுக்காக, லாடபுள் எண்ட்ஸ், நல்ல உயர்வான முடிவுகளுக்காக நமக்கு இருக்கிற அறிவை சரியான விதத்திலே உபயோகிப்பது, பயிற்சிப்பது தான் ஞானம். அண்ட் ஆஃப் த பெஸ்ட் மீன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் தம். அந்த பாராட்டுக்குரிய முடிவை, மகிழ்ச்சியான முடிவை பெறுவதற்கு நம்முடைய அறிவை உபயோகிக்கும்போது சரியான பாதையிலே அதை உபயோகித்து அந்த முடிவை பெற வேண்டும். நாம் விரும்புகிற ஒரு முடிவை எட்ட வேண்டும். அந்த முடிவை அடைவதற்காக சரியான பாதையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். If wisdom is to be considered as a faculty of the mind, இந்த ஞானம் என்று சொல்லுகிறது ஏதோ நம்முடைய மனதிலிருந்து தோன்றுகிற ஒன்று என்று நாம் எடுப்போமே ஆனால், ஞானம் என்பது நம்முடைய மனதிலே உள்ள ஒரு பகுதி என்று எடுப்போமானால், இட் இஸ் த ஃபேக்குல்டி ஆஃப் டிசர்னிங் ஆர் ஜட்ஜிங் வாட் இஸ் மோஸ்ட் ஜஸ்ட், மோஸ்ட் ப்ராப்பர் அண்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல். அப்படி ஞானம் என்பது நம்முடைய மனதில் உள்ள ஒன்று என்று எடுத்தால், அந்த ஞானத்தினுடைய செயல்பாடு என்ன? எது சரியானது, எது நியாயமானது, எது ஒழுங்கானது, எது பயனுள்ளது என்று நிதானித்து தெரிந்து கொள்வது. And if it is to be considered as an acquirement, ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும், ஞானத்தை நாம வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இட் இஸ் த நாலெட்ஜ் and use of what is best, most just, most proper, most conducive to peace, prosperity and happiness. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், செழிப்பு, மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்படியாக
நமக்கு தெரிந்திருக்கிற அறிவை மிக நேர்த்தியான, மிக நியாயமான, மிக சரியான, மிக ஏற்புடைய வழியிலே அந்த அறிவை பயன்படுத்துவதுதான் ஞானம். இவ்வளவு பெரிய பத விளக்கத்தை விளக்குவதற்கு எப்போது நான் ஒரு குட்டி கதை சொல்லுவேன், முன்பு சொல்லியிருக்கிறேன், இன்னொரு முறை சொல்லுகிறேன். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, சிலர் புதிதாக வந்திருக்கலாம், அநேகர் கேட்பதை மறந்திருக்கலாம். மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகள் மேல் யுத்தம் தொடுத்து ஆயிரக்கணக்கான பேருடைய இரத்தத்தை சிந்தி அநேகரை விதவையாக்கி, அநேகரை அனாதையாக்கி, அநேகரை தகப்பனில்லாத பிள்ளைகளாக்கி, அநேகருடைய கை கால்கள் இழந்து அவர்கள் ஊனமுள்ளவர்களாக மாறி, இப்படியெல்லாம் பயங்கரமான யுத்தத்தை செய்து ஜெயம் எடுத்து கொள்ளை பொருளாலே நிரம்பி வெற்றியோடு கிரேக்க நாட்டுக்கு திரும்புகிறார். அந்த பூரிப்போடு கிரேக்க நாட்டுக்கு திரும்புகிறான். அவன் தன்னுடைய கிரேக்க நாட்டுக்கு திரும்பும்போது ஊருக்கு வெளியே, பட்டணத்துக்கு வெளியே அவனுடைய குருவுடைய குரு அங்கே இருக்கிறார். இவன் தன்னுடைய நாட்டுக்குள்ளே போவதற்கு முன்பாக குரு நமஸ்காரம் செய்துவிட்டு போகலாம் என்று தன்னுடைய குருவுடைய குருவை சந்திக்க வருகிறான். குரு அங்கே தன் நாயோடு கூட நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் இந்த ரொட்டியை சந்தோஷமாக பித்து பித்து நாய்க்கு போடுகிறார். நாய் வாலை ஆட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அங்கே வந்த மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய குதிரையை விட்டு இறங்கி குரு வணக்கம் செய்வதற்காக இந்த குரு இடத்துல வருகிறான். குரு அவனை கண்டுகொள்ளவே இல்லை. அவன் பெருமிதத்தோடு சொல்லுகிறான், மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று. அப்போதும் குரு கண்டுகொள்ளவே இல்லை. கொஞ்சம் சங்கடப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் பெருத்த துணியிலே சொல்லுகிறான், உலகம் முழுவதையும் கிரேக்க கொடையின் கீழ் கொண்டு வந்த பெரிய மகிழ்ச்சியோடு, உலகம் முழுவதையும் கிரேக்க கொடையின் கீழ் கொண்டு வந்த பெரிய மகிழ்ச்சியோடு கூட மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று சொன்னான். அப்போதும் அந்த குரு தலையை ஏறிட்டு பார்க்கவே இல்லை. ஆனால் சிரித்து கொண்டே குரு சொல்லுகிறார், அந்த நாயை பார்த்து, இந்த மகிழ்ச்சியை பெறுகிறதற்கு நாமெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இந்த பெரிய மகிழ்ச்சி அடைவதற்கு மாவீரன் அலெக்சாண்டர் பலரை கொலை செய்ய வேண்டியதாக இருந்தது, இரத்த வெள்ளம் புரண்டோட வேண்டியதாக இருந்தது, அநேகர் விதவைகளாய் மாற வேண்டியதாக இருந்தது, அநேகர் தகப்பனை இழக்க வேண்டியதாக இருந்தது, அநேகர் ஊனர்களாக மாற வேண்டியதாக இருந்தது. இத்தனை குருதி சிந்தின பிறகு, இத்தனை இன்னுயிர் மறித்த பிறகு மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லுகிறார், நாங்கள் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம் என்று. ஆனால் ஞானி அந்த நாயை பார்த்து சொல்லுகிறான், இந்த மகிழ்ச்சிக்காக நாம் இத்தனை பாடுகள் பட வேண்டியதில்லையே. அதான் ஞானம் என்று சொல்லுகிறது. நான் அடைய விரும்புகிறது மகிழ்ச்சி, நான் அடைய விரும்புகிறது திருப்தி, நான் அடைய விரும்புகிறது நம்பிக்கை, நான் அடைய விரும்புகிறது சந்தோஷம், நான் அடைய விரும்புகிறது சமாதானம், நான் அடைய விரும்புகிறது விமோசனம், நான் அடைய விரும்புகிறது நித்தியத்திலே எனக்கு ஒரு இடம், இதான் என்னுடைய விருப்பம், நான் வாழ்கிறது இதற்காகத்தான். பிரியமானவர்களே, ஞானிக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம், இல்லாவிட்டால் அந்த ஞானிக்கும் அந்த குருவுக்கும் அந்த அலெக்சாண்டருக்குள்ள வித்தியாசம், அலெக்சாண்டர் பல உயிர்களை கொன்று பல பாடுகளை பட்டு அந்த மகிழ்ச்சியை பெறுகிறான். இத்தனை பாடுகள் இல்லாமல் அந்த நாயோடு நேரம் செலவழித்துக் கொண்டிருந்த அந்த குருவுக்கும்
அந்த மகிழ்ச்சி தானாகவே வந்து விடுகிறது. இதுதான் ஞானிக்கும் மாவீரன் அலெக்சாண்டருக்கும் உள்ள வித்தியாசம். பிரியமானவர்களே, வீடு வீரத்தாலே கட்டப்படவில்லை, வீடு பணத்தினாலே கட்டப்படவில்லை, வீடு செல்வத்தினாலே கட்டப்படவில்லை, வீடு வீராப்பினாலே கட்டப்படவில்லை, வீடு இரத்தம் சிந்துகிறதுனாலே கட்டப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது வீடு ஞானத்தாலே கட்டப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும். நீதிமொழிகள் 9:1 இப்படியாக வாசிக்கிறோம். Proverbs chapter 9:1, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்தது. 7 தூண்களுடைய வேலையையும் அது நிறைவேற்றி முடிக்கிறது. அப்ப ஞானம் தன்னுடைய வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு 7 தூண்களை வைத்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வீடு கட்டப்படுவதற்கும் ஞானம் 7 தூண்களை வைத்திருக்கிறது. இந்த 7 தூண்கள் இருந்தால் மாத்திரம் போதாது. பிரியமானவர்களே, இந்த 7 தூண்களும் சித்திரம் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும், அழகுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும், மெருகுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த 7 தூண்களும் பணி நிறைவேறி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானம் என்று சொல்லும்போது 3 விதமான ஞானம் இருக்கிறதாம். முதலாவது ஞானத்துக்கு பெயர் லௌகீக ஞானம். இந்த உலகத்தில் உள்ள ஞானம், தத்துவ ஞானிகளுடைய ஞானம், மனுஷருடைய ஞானம், அதை வேதத்திலே லௌகீக ஞானம் என்று பார்க்கிறோம். அநேகருக்கு இந்த ஞானம் கூட கிடையாது, சிலருக்கு இந்த ஞானம் அதிகமாக இருக்கிறது. இந்த ஞானம் வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. இந்த உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. உலகத்திலே ஒருவேளை இந்த ஞானம் பெரிதாக காணப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே இந்த ஞானம் பைத்தியக்காரத்தன ஞானமாயிருக்கிறது. இரண்டாவது ஞானத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம், பிசாசுக்கு அடுத்த ஞானம். பிசாசுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. பிசாசு ஞானம் உள்ளவன். இந்த பிசாசுடைய ஞானம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டாம். மூன்றாவது ஒரு ஞானத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம், பரத்தில் இருந்து வருகிற ஞானம், தேவ ஞானம் என்று அதற்கு பெயர். இயேசுவே நமக்கு ஞானமானார். இந்த மாலை வேளையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற காரியம், இட் இஸ் நாட் த டாக்டரின் ஆஃப் ரிலிஜன் பட் த ஸ்பிரிட் அண்ட் கேரக்டர் ஆஃப் இட். இன்றைக்கு ஒரு சபையினுடைய, ஒரு மதத்தினுடைய டாக்டரின் உபதேசத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இதுதான் ஒரு மதத்தினுடைய கேரக்டராக இருக்க வேண்டும். ஒரு மதத்தினுடைய கேரக்டர் என்று சொல்லும்போது கண்டிப்பாக கிறிஸ்டியானிட்டியுடைய கேரக்டர் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் நேரடியாக சொன்னால், நீங்கள் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன் என்று சொல்வேனானால், திஸ் மஸ்ட் பி மை கேரக்டர், திஸ் மஸ்ட் பி மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவி. ஐம் நாட் டீச்சிங் அ டாக்டரின், ஹவு ஷுட் மை ஸ்பிரிட் பி, என்னுடைய ஆவி எப்படி இருக்க வேண்டும். நான் பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லலை, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவி, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு சுபாவம், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்க வேண்டும். அந்த கேரக்டர் தான் ஞானத்தினுடைய 7 தூண்கள். அந்த கேரக்டர் நம்மிலே உருவாகி இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நம்முடைய வீடு கட்டப்படும், நம்முடைய வீடு நிலை நிற்கும். வீடு என்று சொல்லும்போது நான் குடும்பத்தை சொல்லுகிறேன்.
யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துக்கு சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, அதாவது தேவனுடைய ஞானமோ, முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இங்கே எட்டு குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். அவைகளை ஏழு குறிப்புகளாக நான் உங்களுக்கு தொகுத்து தருகிறேன். நமக்கு விஸ்டம் இருக்குதா இல்லையா, நமக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்குதா இல்லையா என்பதற்கு இன்றைக்கு ஒரு டச் ஸ்டோன், ஒரு தொடுகள், ஒரு செக்லிஸ்ட், இது நம்மகிட்ட இருக்கா இல்லையா. இல்லை என்றால் பதற வேண்டாம், அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஞானம் இல்லாதவன் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஞானம் இருக்குதா இல்லையா ஒரு செக்லிஸ்டை இங்கே பார்க்கிறோம். அங்கே வாசிக்கிறோம், முதலாவது ஞானம் என்பது சுத்தமுள்ளதாயும் பியூர். அப்போ ரெண்டாவது என்னது, மூன்றாவது என்னது, நான்காவது என்னது? முதலாவது பியூர், ரெண்டாவது மூன்றாவது நான்காவது என்ற வரிசை அல்ல, மீதி எல்லாம் அதற்கு பின்பானது. சுத்தம் பியூரிட்டி இது குடும்பத்தில் முதலாவது தேவை. ரெண்டாவது என்ன தேவை, மூன்றாவது என்ன தேவை என்றல்ல, மற்ற எல்லாம் அதற்கு பின்புள்ளவைகள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது, முத்தாய்ப்பானது, மகுடத்தில் இருக்கிற வைரமானது வாழ்க்கையில் உள்ள சுத்தம். அதனால்தான் பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுவார், உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இந்த சுத்தம் என்பது ஏதோ சரீரத்தில் உள்ள சுத்தம் அல்ல. ஆங்கிலத்திலே பியூர் என்று இருக்கிறது, தமிழிலே சுத்தம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மூல பாஷையிலே இதற்கு கற்பு என்று பெயர், சேஸ்ட், கலங்கப்படாத தன்மை, அப்ரைட், சின்சியர், கேண்டிட், ஹோலி என்றெல்லாம் இதை மொழிபெயர்த்திருக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற அருமையான சகோதரர்கள், குறிப்பாக கணவன் மனைவி, பின்பு பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய பேச்சு வார்த்தை செய்கையிலே ஒரு சுத்தம், ஒரு சுத்தாங்கம் காணப்படட்டும். உங்களுடைய தாட் சுத்தமுள்ளதாக இருக்கட்டும், கற்புள்ளதாக இருக்கட்டும், களங்கம் இல்லாததாக, கலப்படம் இல்லாததாக இருக்கட்டும். எபேசு சபைக்கு எழுதும்போது, கொலோசு சபைக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல். அது உன்னதமான சபை. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல். கணவன் மனைவி இடத்திலே பொய் சொல்லாதேயுங்கள், மனைவி கணவன் இடத்திலே பொய் சொல்லாதேயுங்கள், பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே பொய் சொல்லாதேயுங்கள், பிள்ளைகள் பெற்றோர் இடத்திலே பொய் சொல்லாதேயுங்கள், நீங்கள் உடன் பிறந்தோர் ஒருவர் இடத்திலே ஒருவர் பொய் சொல்லாதேயுங்கள். உங்கள் வார்த்தை சுத்தமாக இருக்கட்டும். ஒருமுறை பொய்யை பற்றி பேசும்போது ஆராதனை முடிந்தவுடன் ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்ன பாஸ்டர் வீட்டில் பொய் பேசக்கூடாதுங்கிறீங்க, என் ஹஸ்பண்டை மாத்திரம் நான் பொய் பேசலைன்னு சொன்னால் எங்கள் வீட்டு பீஸ்லாம் பீஸ் பீஸாக போயிடும் பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்போ அவங்க வீட்டு சமாதானமே எதில் தான் இருக்குது, பொயில தான் இருக்குது. நூற்றுக்கு 99 குடும்பங்களுடைய சமாதானம் பொயில தான் இருக்குது. ஒருவேளை இந்த பெண் தன் வீட்டுக்கு செய்கிறதை கணவனிடத்தில் சொன்னால் பூகம்பம் வெடிச்சிடும். சில குடும்பங்களிலே பரிதாபம், இந்த பையன் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு செய்கிற உதவியை மனைவியிடத்திலே சொன்னால் பூகம்பம் வெடிச்சிடும், சமாதானம் போயிடும். அப்போ என்ன செய்கிறான்,
அந்த சமாதானத்துக்காக மனைவி இடத்திலே ஒரு பொய் சொல்லுகிறான். சமாதானத்துக்காக மனைவி கணவனிடத்திலே ஒரு பொய் சொல்லுகிறாள். எங்க போயிட்டு வந்தோம் சொல்ல முடியல, எவ்வளவு சம்பாதிக்கிறோம் சொல்ல முடியல, வீட்டில் எவ்வளவு பணம் இருக்கு சொல்ல முடியல. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொய் பேசாதிருங்க. உங்களுடைய எண்ணம் சுத்தமாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, இது முடியுமா என்றால் உங்களை உற்சாகப்படுத்த நான் சொல்லுகிறேன், முடியும். இங்கே கூடி வந்திருக்கிற சபையாருக்கு முன்பாக தேவ சமூகத்திலே நின்று என்னை தாழ்த்தி மனசாட்சியோடு சொல்லுகிறேன், என்னுடைய மனசாட்சி கெட்டினவரை என் மனைவி இடத்திலே நாங்கள் திருமணமாகி 33 ஆண்டுகள் ஆகின்றன, ஒரு பொய் நான் சொன்னது கிடையாது. என்னுடைய மனைவி என்னிடத்தில் பொய் சொல்லவில்லை என்று எனக்கு தெரியும். முடியும். இதுவரைக்கும் முடியாவிட்டால் இன்றைக்கு தீர்மானியுங்க. நமக்கு ஞானம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பியூர் லைஃப் வேண்டும். நம்முடைய உறவுகளை பற்றி பேச தெரிய வேண்டும். குடுக்கல் வாங்கலிலே ஒரு சுத்தம் இருக்க வேண்டும். சிந்திக்கிறதிலே ஒரு சுத்தம் இருக்க வேண்டும். நாம் பார்க்கிற காரியங்கள், நம்முடைய டிவி ப்ரோக்ராம், ஒரு சுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, பேச்சு, எண்ணம், செய்கை எல்லாம் சுத்தமாக இருக்குமே ஆனால் ஞானம் வீட்டை கட்டிடும். இன்றைக்கு சில வேளைகளிலே கொஞ்ச நாள் ஒருவேளை கணவன் தன் மனைவி இடத்திலே மறைக்கலாம், அவன் பேங்க்ல எனக்கு வேலை இருக்குன்னு போய் சொல்லி கல்யாணம் கட்டியிருப்பான். டெய்லி காலையில் எழும்பின உடனே சாப்பாடை கட்டிட்டு போய் ஒரு ஆட்டங்கரை பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறான். இந்த அம்மாவும் எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட் பேங்க்கு போயிட்டு வரான், பேங்க் போயிட்டு வரான், பேங்க் போயிட்டு வரார். ரொம்ப நம்பினாங்க. டெய்லி நல்ல சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க. இவன் டெய்லி ஆட்டங்கரையில் உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டான மாதிரி ஒரு நாள் மாட்டிக்கிட்டான். உடனே பெரிய சண்டை, அடா பாவி இப்படி துரோகம் பண்ணிட்டியே, டெய்லி பேங்க் போகிறேன் பேங்க் போகிறேன் பேங்க் போகிறேன்னு சொல்லி இப்படி ஆட்டங்கரை உரமாக உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டியான்னு. அவன் சொன்னான், உனக்கு புரியல, நான் ரிவர் பேங்க் தான் சொன்னேன், நான் ரிவர் பேங்க்கு தான் போயிட்டு வரேன்னு, நீ தான் என்ன தப்பாக நினச்சி கட்டிக்கிட்டேன். இப்படி ரிவர் பேங்க் போயிட்டு வர்றவங்க எல்லாம் இன்றைக்கு பேங்க்ன்னு சொல்லி, ஒருவேளை அது தெரிய வருமானால் அந்த நம்பிக்கை சுக்கு நூறா உடைஞ்சிடும், வீடு கட்டப்பட முடியாது. அப்புறம் எதையுமே நம்ப மாட்டான், அவன் பொய் சொல்லுவான். ஒரு அம்மா தன் கணவனை பத்தி அருமையான ஒரு சாட்சி சொன்னார்கள், அவர் வாயை திறந்தாலே பொய் தாங்க, அவர் வாயை திறந்தாலே பொய் தான். அந்த குடும்பத்தை தேவன் எப்படி கட்ட முடியும்? ஒருவேளை அந்த குடும்பம் கட்டப்படுமானால் அது பொய்யினாலே கட்டப்படும். அந்த கட்டடம் பெருமழை வரும்போது நிற்காது, அந்த கட்டடம் அக்கினி வரும்போது நிற்காது, சிதறிவிடும், சிதைந்து விடும். முதலாவது ஒரு குறிப்பை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சின்சியரிட்டி. அந்த கேண்டிட் உண்டிய சொல் உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. எஸ்னா நோ அல்ல, நோனா எஸ் அல்ல. இப்போ மனைவி கேட்குறா புருஷன்ட, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். இவன் ஒரு பதில் சொல்கிறான். இந்த பதில் மனைவிக்கு புரியவே இல்லை. அவர் போன்னு சொன்னாரா போ வேண்டான்னு சொன்னார்? கண்டிப்பாக அவள் காதுக்கு போயிட்டு வாமான்னு சொன்ன மாதிரி கேட்குது. இவன் சொல்ல, நான் அப்படி சொல்லலையே, நான் இப்படி தானே சொன்னேங்கிறான். நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். Let there be no ambiguity when you talk. When you say yes, it is yes. When you say no, it is no. அதற்கு மிஞ்சினது பிசாசினாலே உண்டாயிருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, லெட் யுவர் கான்வர்சேஷன் பி கேண்டிட். யார்கிட்ட பேசுறீங்க? உங்க கணவன்ட்ட, உங்க மனைவிட்ட, உங்க பிள்ளைகள்ட்ட. பிரியமானவர்களே, தெரிந்த ஒரு பரிசுத்தவான் ஒருமுறை அவருடைய மகன் ஏதோ எக்ஸ்கர்ஷன் ஏதோ போக வேண்டும், தகப்பன் இடத்துல வந்து கேட்குறான், எப்பா எனக்கு எக்ஸ்கர்ஷனுக்கு பணம் தாருங்க. அப்பா சொல்கிறாரு, நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன்டா. உடனே அந்த பையன் சொல்கிறான், சின்ன பையன், ஆ நீங்கள் சும்மா சொல்கிறீங்கப்பா,
நீங்க சும்மா சொல்றீங்கப்பா அப்படின்னு உடனே அந்த பையன் அறைக்குள்ள கூட்டு போனார். அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு முன்பாக பாயை விரித்தாரு, முழங்கால் படிக்கிட்டார். பையனுக்கு முன்பாக அப்பா முழங்கால் படிக்கிட்டார். பையனை பார்த்து கேட்டார், எப்பா என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு காரியத்தை உன்கிட்ட சும்மா சொல்லியிருக்கேனா, தயவுசெய்து சொல்லு. இல்லைப்பா நான் தெரியாமல் சொல்கிறேன்ப்பா, மன்னிச்சுக்கோங்கப்பா. இல்லைப்பா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, நான் நாளைக்கு தாரேன்னு சொல்கிறேன், உன்னால் என் வார்த்தையை நம்ப முடியலையே, சும்மா சொல்கிறீங்கப்பான்னு சொல்லிட்டியே. என்றைக்காவது நான் உன்ட்ட ஏதாவது சும்மா சொல்லியிருக்கேனா, நான் சொல்லி செய்யாமல் இருக்கிறேனா, என் வார்த்தையை என்றைக்காவது நான் மீறி இருக்கிறேனா? அப்படியும் பெற்றோர் உண்டு பிரியமானவர்களே. நான் சொல்லுகிறது கதையல்ல, நிஜம். தன் பிள்ளை இடத்துல சும்மா கூட ஒரு வார்த்தையை சொன்னதில்லை. முடியுமா என்றால் திரும்ப சொல்லுகிறேன், முடியும். முதலாவது தீர்மானிங்க, உங்களுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். உங்களுடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு முதலாவது ரகசியம், தேர் ஷுட் பி பியூரிட்டி அமங்கி. உங்களுக்குள்ளாக ஒரு சுத்தாங்கம் இருக்க வேண்டும். ரெண்டாவது சமாதானம், பீசபிள், ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்குது, நல்ல ஒரு நட்பு உறவு, பீஸ் லவிங். எப்படியாவது சமாதானம் வேணும். இந்த சமாதானம் வீட்டில் எப்படி வரும், ரகசியத்தை சொல்கிறேன். வேதத்திலிருந்து அந்த ரகசியத்தை சொல்கிறேன். யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் சமாதானம் வேணும், வீடு சமாதானமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த சமாதானத்துடைய ரகசியத்தை நான் சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The chastisement of our peace came upon him. உங்க வீட்டில் சமாதானம் வேணும்னா அந்த பனிஷ்மெண்ட்டை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அந்த உமிழ் நீரை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அந்த பொய் குற்றச்சாட்டை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அந்த சாட்டை அடிய நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஐயோ கேட்கறதுக்கு ரொம்ப கடுமையா இருக்கு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. குடும்பத்தில் யாராவது ஒருவர் அந்த ஆக்கினை எடுக்க வேண்டும், அவங்க தான் ஞானம் உள்ளவர்கள். எப்படியாவது குடும்பத்திலே சமாதானம் வேண்டும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமனார், மாமியார், நாத்தனார், எவ்வளவோ உறவுகள் இருக்கின்றன. குடும்பத்திலே சமாதானம் வேண்டும். சமாதானம் எப்படி வரும்? அவர் நமக்கு சமாதான காரணராகி, ஹி வாஸ் த காஸ் ஆஃப் அவர் பீஸ். ஹி பிகேம் த காஸ் ஆஃப் அவர் பீஸ். சம்படி இன் த ஃபேமிலி ஷுட் பிகேம் த காஸ் ஆஃப் த பீஸ். நாம் சமாதானத்தை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்துக்கு ஏற்ற ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு அன்பு கணவனும் மனைவி என்னிடத்தில் வந்தார்கள். அந்த சகோதரி ரொம்ப அழுதார்கள். என்னால் எங்கள் மாமியாரோட அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது, என்னால் அந்த கொடுமையை சகிக்கவே முடியாதுன்னு அழுதாங்க. நான் அவர்களோடு கூட பேசினேன். அந்த கணவனும் சொன்னார், நம்ம உண்மையாகவே எங்கள் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. அந்த சகோதரிகிட்ட கேட்டேன், என்னம்மா உங்கள் மாமியார் முகத்தில் துப்புனாங்களான்னு. இல்லை அங்கிள். எல்லாருக்கும் முன்னால் உங்கள் மாமியார் புடவையை உறிஞ்சி போட்டாங்களான்னு. ஐயே அப்படிலாம் இல்லை அங்கிள். நாங்கள் எப்போமா அது கன்னத்தில் ஓங்கி அடித்தாங்களாமான்னு. சிச்சிச்சு அதெல்லாம் இல்லைங்கன்னு. நான் பாடுறோம், இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியும் செல்லாதேன்னு. கொஞ்ச நாள் இருமா இதெல்லாம் நடக்கும், அப்போதான் நீ இயேசு கேரக்டர் உனக்கு உருவாகும்னு. அண்ணா கேளுங்க, கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். எனக்கு தெரியும் பிரியமானவர்களே, அந்த மாமியார் சொல்லுவாங்க, இப்படி மருமகா உலகத்திலேயே கிடையாது. உலகத்திலே கிடையாதுன்னா தப்பாக நினச்சிடாதீங்க, அவ்வளோ அருமையான மருமகா. அந்த மருமகா எங்கள் ஆண்டி மாதிரி, எங்கள் ஆண்டி மாதிரி யாருமே கிடையாது. ஆகா கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்கள் ஆண்டி மாதிரி யாருமே கிடையாது, இப்போ எங்கள் ஆண்டி மாதிரி யாருமே கிடையாது. பிரியமானவர்களே, சமாதானத்தை நாடுங்க, சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே
சமாதானத்தை உண்டு பண்ணின சமாதானம் ஈஸியாக வந்துடாது. இந்த ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார், அங்கே ஒரு சமாதான பலி செலுத்தப்பட வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அந்த பலியை ஒரு நேரம் கணவன் செலுத்துகிறான், அந்த பலியை ஒரு நேரம் மனைவி செலுத்துகிறார், ரெண்டு பேரும் சமாதானத்தை விரும்புகிறார்கள், அந்த குடும்பத்துக்கு சமாதான காரணராக மாறுகிறார்கள். அது ஒரு சமாதான பூங்காவாக, அது சமாதான தோட்டமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, ஒரு பெரிய வித்தியாசம் கிறிஸ்தவர்களுக்கும் பிற மதத்தினருக்கும் உண்டு. மரித்த பிறகு சிலரை கொண்டு போகிற இடத்தை சுடுகாடு இடுகாடு என்று சொல்லுகிறோம். அங்கே பிணத்தை எரிப்பார்கள் என்றால் சுடுகாடு, பிணத்தை புதைப்பார்கள் என்றால் இடுகாடு. ஆனால் இயற்கையாகவே கிறிஸ்தவ பிணத்தை புதைக்கிற இடத்துக்கு பேரே கல்லறை தோட்டம். அது இடுகாடுமல்ல சுடுகாடுமல்ல, அது ஒரு தோட்டம். பிணத்தை புதைக்கிற இடமே தோட்டம் என்று சொன்னால் நாம் வாழ்கிற இடம் காடாக இருக்கக்கூடாது, நாம் வாழ்கிற இடம் சிங்கார வனமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் சமாதான காரணராக மாற வேண்டும். என்ன செய்தால் பீஸ் வரும், என்ன செய்தால் வீட்டில் சமாதானம் வரும், அதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்படி சமாதானத்துக்காக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்திலே பாடுபடுவோமே ஆனால், குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்கள் பாடுபடுவோமே ஆனால், அந்த வீடு ஞானத்தாலே கட்டப்படும். அதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்ன சொல்லுகிறது? நீ முதல்ல பியூரா இரு, கரெக்டா இரு, உண்மையை பேசு. பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்ன சொல்லுது? சண்டை போடாத. உலக ஞானம் என்ன சொல்லும்? நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டைய ஆஹா, அது உலக ஞானம். நான் வம்பு ரொம்ப நல்லவங்க அவங்க, ஆனால் கிறிஸ்தவங்க கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க, வம்பு சண்டைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. வந்த சண்டை என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்க விட்டாலும் விட மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் விட மாட்டோங்கிறாங்க, அடுத்தவங்க விட்டாலே விட மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவார்கள்? சமாதானத்தின் வழியை தேடுவார்கள். எதை இழந்தால் சமாதானம் வரும்? ஒரு 1000 இழக்கணுமா, 1,00,000 இழக்கணுமா? இழப்போம். எப்படி ஆகும்? அங்கே ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் வேணும். எனக்கு அந்த சமாதானம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் க்ரோஸ். எப்படி செஞ்சால் சமாதானம் வரும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதலாவது நாம் சுத்திகரிக்க வேண்டிய தூண், பணி தீர்க்க வேண்டிய தூண், அழகு தீர்ப்படுத்த வேண்டிய தூண், ஒரு சுத்தம், ஒரு கற்புள்ள வாழ்க்கை, ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை. ரெண்டாவதாக அதற்கு பின்பு நாம் அலங்கரிக்க வேண்டிய தூண் சமாதானம். சமாதானத்துக்காக நம்ம எடுக்கிற முயற்சிகள் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பிவிடும். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். மூன்றாவதாக, பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்முடைய குடும்பத்தை எப்படி கட்டுமா? இஃப் வி ஆர் ஜென்டில். இந்த ஜென்டிலுக்கு தமிழ்ல சாந்தம் என்று இருக்கிறது. ஆனா அந்த சாந்தத்தை இங்க சொல்லல. சிலர் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, அந்த சாந்தத்தைங்க சொல்லல, வாய் பேசாம இருப்பாங்க. வாய் பேசாம சில உம்மனா மூஞ்சியா இருப்பாங்க. அந்த உம்மனா மூஞ்சி அல்ல, அந்த சாந்தம் அல்ல, ஒரு ஜென்டில் பிஹேவியர். கிறிஸ்டியன் மஸ்ட் பி அ ஜென்டில் பர்சன். இந்த ஜென்டில் என்ற சொல்லினுடைய பிலாசபிக் மீனிங், தத்துவ ரீதியான பொருள், லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்ஸிங். ஹூ இஸ் அ ஜென்டில்மேன்? A law-abiding, not law-enforcing.
அவன் அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும், அந்த சட்டத்தை மற்றவர்கள் மேல் திணிக்க கூடாது. அதற்கு பதிலாக அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும். நீங்கள் விளங்குறதுக்காக சொல்கிறேன், வாட் இஸ் ஜென்டில். கூட்டம் முடிஞ்சோன்னே தயவுசெய்து என்ற சண்டைக்கு வராதிங்க. ஆனால் ஜென்டில்னா என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் ஜென்டிலாக இருந்தால் என்ன சண்டைக்கு வர மாட்டீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஜென்டிலாக இல்லையான்னு. அப்படி ஒன்று போட்டு வச்சுருவேன். ஜென்டில் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். காலையில் ஒரு ரூல் வச்சுட்டீங்க, எல்லோரும் 5 மணிக்கு எழுமணும், நாளைக்கு 5 மணிக்கு எல்லோரும் ஜெபத்துக்கு எழும்பிடணும் அப்படின்னு ரூல் வச்சுட்டீங்க. ஜென்டில்மேன் என்ன செய்வான், காலையில் எத்தனை மணிக்கு எழும்புவான், 5 மணிக்கு எழும்பிடுவான். மனைவி எழும்பலை, உடனே கொஞ்சம் உலுப்பி பார்க்குறான், இருமி பார்க்குறான், லைட்டை போட்டு பார்க்குறான்ங்கிறான். சீக்கிரம் எழும்பு, நீ தானே சொன்ன நேற்று நல்லா ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னீங்க, ஏன் எழும்பலை? கொஞ்சம் அவளை கத்துறோம். அங்கே ஒரு பிள்ளை எழும்ப மாட்டேக்கு, உடனே கோபம் வருது, தண்ணியை தூக்கி மூஞ்சில் அடித்து பிள்ளையை எழுப்புறான். ஜெபம், ஆஹா ஓஹோ. ஆனால் அவன் வந்து ஜெபத்தில் வாஞ்ச உள்ளவன், 5 மணிக்கு எழும்பணுங்கிற ஒழுங்கு உள்ளவன். ஜென்டில்மேனுக்கு உதாரணம் என்னவா, 5 மணிக்கு எழும்பணும்னா அவன் எழும்பிடுவானா, ஆனால் அந்த சட்டத்தை மற்றவங்க மேலே என்ன செய்ய மாட்டானா? சே, சண்டைக்கு வராதிங்க, இதான் டெஃபினேஷன். நான் என்ன பண்ணுறது, மற்றவர்கள் மேலே அந்த சட்டத்தை திணிக்க மாட்டான், அதற்கு மாறாக அந்த சட்டத்தை கை கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்வான். அச்சட்டத்தை வேண்டாம் தூரப்படுற மாட்டான், அவன் சட்டத்தை கை கொள்வான், சட்டத்தை திணிக்க மாட்டான், அந்த சட்டத்தை வேண்டாம் என்று தூக்கி எறியாமல் மற்றவர்கள் அந்த சட்டத்தை கை கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பான். அவன் தான் ஜென்டில்மேன் என்று பிலாசபிக்கா சொல்றாங்க. பிரியமானவர்களே, நிச்சயமாக நான் உடைச்சா மண் குடம், மருமகா உடைச்சா பொன் குடம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்கன்னா அதை ஜென்டில் பிஹேவியர் நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டோம். இவ வழியில் போகிறோம், அங்கே ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்குது, கால் பட்டு கொட்டிடுது, லப 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 லபம் கத்துறோம், யார் வச்சா என்ன வச்சு ஓய்வின்னு கத்துறோம். நம்ம நினச்சிக்கிட்டோம் அது யாரோ நமக்கு வேண்டாத ஆள் வச்சுருக்குறாங்க அப்படின்னு கத்துறோம். கத்தி முடித்த பிறகு தான் தெரியுது, இல்லை இல்லை உங்களுக்கு வேண்டியவங்க தான் அங்கே வச்சாங்கன்னு சொல்லி. அப்படியா, பரவாயில்ல, என்ன பண்ணுறது. பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நமக்கு ஒரு ரூல், மற்றவர்களுக்கு ஒரு ரூல்னு வச்சிருவோம். த ஜென்டில் பிஹேவியர் என்பது ஒரு மொழிபெயர்ப்பில் மாடரேட், எதுலேயும் எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. அது நடையாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், இல்லை ஒரு விருந்தாக இருக்கட்டும், ஒரு திருமண வைபவமாக இருக்கட்டும், எதுலேயும் எக்ஸ்ட்ரீம் போகாதீங்க. தட்ஸ் அ ஜென்டில் பிஹேவியர். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு அருமையான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அந்த ஸ்கூல் டேஸ்லேயே ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுவான், இன்றைக்கு நினைத்தாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது அவன் எனக்கு ஒரு நண்பன் தான். அவன் சொல்லுவான், டே நான் ஒரே ட்ரெஸ் போடுவேன், கல்யாண வீட்டுக்கு போனால் அது சீப்பாக தெரியக்கூடாது, சாவு வீட்டுக்கு போனால் அது பந்தாவாக இருக்கக்கூடாது, அதான் மாடரேட். கல்யாண வீட்டுக்கு போனால் என்னடா இப்படி சீப்பாக வந்திருக்கிறான்னு நினைக்கக்கூடாது, சாவு வீட்டுக்கு போனால் என்ன இப்படி டம்பிகமாக வந்திருக்கானே நினைக்கக்கூடாது, லிமிட். கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை நடை உடை பாவன் எல்லாவற்றிலே ஒரு ஜென்டில் பிஹேவியரை எதிர்பாருங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸ்க்கு போகாதீங்க. பிரியமானவர்களே, நம்ம தனித்தனியாக லா அபைட் பண்ண வேண்டும். அவசரமாக பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது பேனா எங்கேன்னு தெரியல, பேனா வைக்கணுமே பேனா வைக்கணுமேங்குது. உடனே அப்பா திட்டுற அறிவு இருக்குதா, எத்தனை தடவை சொல்கிறது, ஒரு பொருளை சரியான இடத்துல போய் இப்படியா தேடிக்கிட்டு இருக்கேன், 4 அடி டமால் டிமி அறிவு கட்ட, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 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 எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என் பைக்கு எங்கே வச்சேன், பைக்கு யாரா பார்த்தீங்களா, யார் எடுத்தா பைக்கு,
That's not gentle behavior. It is law abiding, not law enforcing. இந்த ஒரு ஞானம் நமக்கு வருமையானால் நம்முடைய வீடு கட்டப்படும், நம்முடைய வீடு நிலை நிற்கும். இல்லைன்னா அப்போ அடிக்கிற வரைக்கும் பிள்ளை பயப்படும். கொஞ்சம் வளர்ந்தா சொல்கிறேன் தப்பா நினைக்காதீங்க, கையை ஓங்கும்போது எட்டி பிடிச்சிருவான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாம்னா அவன் கையை ஓங்க ஆரம்பிச்சிருவான். பிரியமானவர்களே, பிசாசுக்கும் தேவனுக்கு ஒரு வித்தியாசம் ஒருவர் சொன்னார். பிசாசு லீட் பண்ணுவான், பிசாசு லார்ட்ஷிப் பண்ணுவான். தேவன் லீட் பண்ணுவார், நமக்கு முன்னால் நடந்து வழியை காட்டுவார். இப்படி வையே, இப்படி செய்ய, இப்படி ஷூஸை பாலிஷ் பண்ணு, இப்படி ஷூஸ் அங்கே வையே. பிசாசு துரைத்தனம் பண்ணுவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஞானத்தினுடைய நான்காவது ஞானம், முதலாவது சுத்தமாயும், ரெண்டாவது பின்பு சமாதானமும் சாந்தமும், நான்காவது இணக்கமுள்ளதாயும். அது ஆங்கிலத்தில் ஈஸி டு பி இன்ட்ரீட்டட். இணக்கமுள்ளதாயும், ஓப்பன் டு ரீசன். ஒரு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சென்சிபிள், வில்லிங் டு ஈல்ட், கம்ப்ளையண்ட், ஒத்துப்போகணும். எல்லாவற்றுக்கும் தவறான காரியங்களுக்கெல்லாம் இணங்க வேண்டும் என்றல்ல, நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் கண்டிப்பாக விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேண்டும். நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று நிற்கக்கூடாது. உண்மைதான், நீங்கள் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் முயலுக்கெல்லாம் மூன்று கால் என்று இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வந்துடக்கூடாது. மற்றவர்கள் சொல்லுகிறதோடு கொஞ்சம் இணங்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். சபையிலேயும் சரி, குடும்பத்திலேயும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஒரு லீடர் ஆகணும் என்றாலும் சரி, அநேக காரியங்கள் ரைட். உங்களுக்கு எது இஷ்டமோ செய்யுங்க, நீங்கள் யோசித்து செய்யுங்க, நீங்கள் செய்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே, யூ கேன் ஹேவ் யுவர் சாய்ஸ். பிரியமானவர்களே, விளங்கிக் கொள்வதற்காக உதாரணங்களை சொல்லுகிறேன். இப்போ பிரதர்ஸ் எல்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுறீங்க ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போகணும் அப்படின்னு. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம இஎஸ்ஐ போயிட்டு வந்துடுவோம், இன்னும் இஎஸ்ஐ விசிட்டிங் போவோம். எல்லோரும் சொல்கிறாங்க ஒரே வருஷம், இல்லை ஜிஹெச் போனால் நான் வரேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். ஏம்மா இஎஸ்ஐ போயிட்டு வந்துடலாம், இன்றைக்கி சாயந்தரம் மீட்டிங் இருக்குது, சீக்கிரம் வந்துடலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஜிஹெச்னா நான் வரேன், நான் வரணுன்னா எல்லாம் ஜிஹெச்சுக்கு வாங்க. எளிதாக மற்றவர்களோடு கூட சிலர் இணங்கி போக மாட்டோம். எல்லாவற்றுக்கும் நீங்கள் இணங்க வேண்டும் என்றல்ல, அதில் பாவம் இல்லாவிட்டால், அதில் தவறு இல்லாவிட்டால் கொஞ்சம் ஈல்டு பண்ணுங்க, உங்கள் குடும்பம் கட்டப்படும். கணவன் மனைவியும் பண்டிகைக்கு துணி எடுக்க கடைக்கு போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டு போகிறான். அது பைக்கிலலாம் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு கால் டாக்ஸி வர சொல்லி துணி எடுக்க போகிறோம், ஒரு மூட்டை மூட்டையாக கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். டாக்ஸியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, போகும்போதே எங்கே டின்னர் சாப்பிட்லான்னு வேறு பிளான்னு, துணியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. துணி கடையில் துணியெல்லாம் பார்க்குறாங்க, உனக்கு விருப்பமான துணியை எடுத்துக்கோமா அப்படின்ட்டான். அந்த அம்மா ஒரு பச்சை துணி எடுக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன், எனக்கு அந்த பச்சை பிடிக்கவே இல்லை, இந்த ப்ளூ எடு. இல்லைப்பா, எனக்கு இந்த பச்சை தான் பிடிச்சிருக்குது. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் நீ ப்ளூ எடு. இந்த அம்மா சொல்கிறேன், கட்டிக்க போகிறது நான் தானே, எனக்கு பச்சை தான்ப்பா பிடிச்சிருக்கு. அவன் சொல்கிறான், பார்க்க போகிறது நான் தானே, எனக்கு புழு தான் பிடிச்சிருக்கு. அங்கே பச்சையா புழுவா, பச்சையா புழுவா, பச்சையா புழுவா, சண்டை வந்துடுது. கால் டாக்ஸியில் போனவங்க, இவன் ஒரு ஆட்டோ இல்லை, அவள் இன்னொரு ஆட்டோ இல்லை, அவர் ஹோட்டல் புரோக்கரே, அது அடுத்த கிறிஸ்மஸ்க்கு. ஏன் பச்சை இஷ்டமாக எடுத்துக்கோ பச்சை, சரி அவன் தான் புழு எடுங்கிறான், ரைட் எடுத்துக்கோம் புழு. கடைக்காரன் சும்மா இருக்க மாட்டான், ரெண்டும் எடுத்துக்கோங்களேன்.
ஏன் சார் ரெண்டு எடுத்துக்கோங்க சார், ஒன்று நான் தான் காசு கொடு, நீ அதை காசு கொடுக்குற, அவன்கிட்ட சண்டை. ஒரு எனக்கும் ரைட் ஏதோ ஒன்று. இதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமான காரியங்கள். எப்படி ஆனாலும் சரி, பச்சை உடுத்தினாலும் சரி, வெள்ளை உடுத்தினாலும் சரி, அவங்க இருக்கிற மாதிரி தான் இருக்க போகிறாங்க, அது வேறு விஷயம். அதுக்கே இவ்வளவு பாடுபடணும். ஒரு இணக்கம் ரைட் விட்டு கொடுங்க. ஏதோ பெரிய டாக்டர்னல் இஷ்யூ இல்லை, பெரிய பாலிசி மேட்டர் இல்லை, பாவத்துக்கு எதுவான ஒரு காரியம் அல்ல, ஒரு இணக்கம் உள்ள ஒரு ஆவி. அட்ஜஸ்ட் பண்ணுறது, விட்டு கொடுக்கறது. சரி, இன்றைக்கு உன்னுடைய சாய்ஸ், நாளைக்கு என்னுடைய சாய்ஸ். எப்பெல்லாம் நீங்கள் தோக்குறீங்களோ உங்கள் சாய்ஸில், நீங்கள் புளு எடுக்கணும் ஒத்த காலில் நிற்கிறீங்க, அவர் பச்சை எடுக்கணும்னு நிற்கிறாரு, சரின்னு விட்டு கொடுத்துட்டீங்க, பிரியமலை எப்பப்பெல்லாம் தோக்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அப்போ தான் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எப்பப்பெல்லாம் நீங்கள் தோக்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். அதை விளங்குறதுக்காக சொல்கிறேன். ஒரு திருக்குறள் நினைவுக்கு வருகிறது, ஊடலின் கண் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும். புரியலையா? அன்னிவாசமாக இருந்துச்சு. ஊடலின் கண் தோற்றவர் வென்றார். ஊடல்னா இந்த சின்ன சண்டை, புளு துணியா பச்சை துணியா, பச்சை துணியா புளு துணியா, ஒரு சின்ன சண்டை வந்துச்சு பாருங்க, அந்த ஊடலின் கண் தோற்றவர், சரிம்மா நீ விரும்புகிற பச்சை துணியை எடுத்துக்கோ அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். அப்படி ஊடலின் கண் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும். எப்போ அந்த ஜெயம் தெரியுமானா, ரெண்டு பேரும் ஒன்றா கூடி வருவீங்க பாருங்க, அப்போ அந்த ஜெயம் தெரியும். அப்போ நீங்கள் சொன்னதுக்கு அவங்க ரைட்டுமாங்க. இங்கே நம்ம சண்டை போட்டு நான் சொன்னபடி தான் செய்யணும்னா கூடல் இருக்காது. கூடல் இருந்தால் கூடவும் இருக்க மாட்டாங்க. சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையான ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் ஊடல்ல விட்டு கொடுங்க. சின்ன சின்ன சண்டை வரும்போது விட்டு கொடுங்க, நீங்க சேர்ந்து வரும்போது அந்த ஜெயம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த இணக்கம் உள்ள ஆவிதான் ஒரு ஜெயத்தினுடைய அச்சாரம். பிரியமானவர்களே, என்னென்ன தூண்கள் பழுதா இருக்கிறதோ அந்த தூண்களை எல்லாம் சீர்படுத்த தீர்மானி. எனக்கு இந்த இணக்கம் உள்ள ஆவி இல்லை, எனக்கு ஒரு ஜென்டில் ஸ்பிரிட்ல நான் வச்சதான் சட்டம், அப்படி ஒரு இப்படி பிடிக்கிறேன், திருத்திக்கோங்க. அந்த தூணை சித்திரம் தீருங்க, அந்த தூணை அழகுபடுத்துங்க, அந்த தூணிலே பணியை தீர்த்து முடியுங்க. குறிப்புகளை சொல்லி ஜெபிக்கிறேன். ஐந்தாவது, ஃபுல் ஆஃப் மர்சி, இரக்கத்தால் நிறைந்தது. இந்த இரக்கம் என்பதற்கு சிம்பதி அல்ல, எம்பதி தேவை. சிம்பதி என்றால் மற்றவருடைய கஷ்டத்தை நாம் பார்த்து அவர்களுக்காக பரிதவிப்பது. எம்பதி என்று சொன்னால் அவர்கள் பார்ப்பது போல பார்ப்பது. கொஞ்சம் இரக்கம் வையுங்க. அன்பு இருக்குமானால் அந்த இரக்கம் தானாக வந்துவிடும். கணவன் ஒரு நெருக்கமான வேலையில் இருக்கிறார், ஒருவேளை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுற டீச்சர் வேலையா இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் நிறைந்த வேலையா இருக்கலாம். காலையில 7-7.5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறார். கிளம்பும் போதே ஸ்ட்ரெஸ், லேட்டா போயிடக்கூடாது. இந்த அம்மா சமைச்சு தர்றாங்க, சமைச்சு தர்றது லேட் ஆகுது. எடுத்துட்டு போனா ஆபீஸ்ல லேட்டுன்னு திட்டுவான். எடுக்காம போனா நீ ஏண்டா நான் சமைச்சதை எடுக்காம போற, யாரா கொண்டு வர உனக்கு ஆபீஸ்ல அவசண்டை போடுவா. இவனுக்கு விட்டுட்டும் போக முடியலை, எடுத்துட்டும் போக முடியலை. எப்படியோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு கொடுக்கறத தூக்கிட்டு ஓடுறான். பாதி வழியில் தான் தெரிஞ்சு மூடியை மட்டும் கொண்டு வந்திருக்கோம், பாத்திரத்தை வீட்டில் வச்சுட்டோம்னு சொல்லி. ஆட்டோவில் ஏறினா சண்டை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு ஆஃபீஸில் போய் உட்கார்ந்தா ஆஃபீஸில் பிரச்சனை. முடிகிறதுக்கு 7 மணி 7.5 மணி ஆகும். 7.5 மணிக்கு எழும்போது தான் பாஸே உள்ளே வர்றாரு. இப்போ போக முடியாது, இந்த ஒரே ஒரு லெட்டர், இதை டிக்டேட் பண்ணிடுறேன், கொஞ்சம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்.
அவர் இடையில காஃபி குடிச்சு டீ குடிச்சு டிஸ்கஸ் பண்ணி முடிக்க 9:30 செத்தேனா பிழைச்சேனா, வீட்டுக்கு போனால் ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அவன் சோர்ந்து போய் வர்றான். இந்த அம்மா காலையில் 7:30 பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. வீட்டில் யார்ட்டையும் ரொம்ப பேசுறதில்லை, பேசாமல் இருந்தால் ஞானி ஆமான்னு சொல்லிட்டு பேசாமலே இருக்கிறாங்க. காலையிலேருந்து பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. எப்போடா இவன் வருவான், ரெண்டு வார்த்தை பேசலாம், தன் மனசில் உள்ள பிரச்சனையெல்லாம் கொட்டலாம். ஏதோ காலையில் அவன் சமைச்சதை எடுத்துகிட்டு போயிட்டான், மூடியை கொண்டு போயிருக்கான், பாத்திரம் மீதி இருக்கு, அதில் உள்ளதை சாப்பிட்டாங்க இவங்க. மத்தியானம் ரெஸ்ட்டு, மத்தியானத்துக்கு மேலே ஜோமண்ண உட்காந்தாங்க, தூங்கிட்டாங்க. சாந்திரன் நல்லா குளிச்சு கிழிச்சு முடிச்சு கணவன் வருவார், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலான்னு காத்துட்ருக்கான். பாவம், அவங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. இவன் பகல் முழுவதும் பேசி 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 அழுத்து போய் வாரான், அவங்க பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் காத்துருக்குறாங்க. இவன் வாசலில் வந்தோடனே, ஏன் இவ்வளவு லேட்டு, ஏமா கொஞ்சம் தண்ணி கூட, ஏன்னா தண்ணி குடிக்கத்தான் வீட்டுக்கு வர்றீங்களா, வேறு எதுக்குமே வீட்டுக்கு வர மாட்டீங்களா, என்ன வாசலில் விட்டே கேள்வி கேட்குறீங்க, ஆஃபீஸில் கூட உள்ளே போன போகிறது தானே கேள்வி கேட்குறான். இது ஆபீஸை விட மோசம் வர, நீ ஆபீஸே கட்டியிருக்க வேண்டியது, ஏன் வீட்டுக்கு வர. கொஞ்சம் உங்க மனைவியை புரிந்து கொள்ளுங்க, காலையிலிருந்து பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம இருக்கிறான், கொஞ்சம் பேசுங்க. உங்க கணவன் மேல கொஞ்சம் இறக்க வைங்க, காலையிலிருந்து அவன் கஷ்டப்பட்டிருக்கிறான், கொஞ்சம் காஃபி ஈபி குடிச்சு படுக்கட்டும், கொஞ்சம் இழைப்பாரட்டும், கொஞ்சம் கணவனை புரிந்து கொள்ளுங்க, கொஞ்சம் உங்க பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்க, கொஞ்சம் பிள்ளைகள் மேல இறக்கம் வையுங்க. பிரியமானவர்களே, 2 வாரத்துக்கு முன்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது, பெற்றோர் போடுகிற சண்டையினால பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். இந்த விவாகரத்து கேஸ்ல பிள்ளைகளை போட்டு அலக்களிக்கிறத பேப்பர்ல பார்க்கும்போது வேதனையா இருக்குது. அப்படியே உள்ள உடஞ்சி நான் டிவி ஆஃப் பண்ணியிருக்கேன், கர்த்தர் சாட்சி மனைவி சாட்சி, பார்க்க முடியல. பச்சை பிள்ளைகள் நடுவில் பகடை காய்களாக இருக்கிறார்கள். அப்பா கோர்ட்டுக்குள்ள வர்றாரு, ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தேன். கோர்ட்டுக்குள்ள வந்த உடனே பிள்ளை ஓன்னு கத்துது, கண்ணீர் வரல, ஒன்றும் வரல, ஓன்னு கத்துது. எல்லாரும் சிரிக்கிறாங்க, பிள்ளை ரொம்ப கத்துது. கோர்ட்டாரெலாம் சிரிச்சிட்டாங்க, ஏன்னா கண்ணீரே வரல. அந்த செஷன் முடியுது, வெளியே வந்தேன்னு அம்மா சொல்கிறா, நல்லா அழுதடா செல்லும், உனக்கு சாக்லேட் தரேன். ஏன் சொல்லி கூட்டுவா, அப்பாவை பார்த்தா அழுடான்னு சொல்லிட்டு. பாவம் அந்த பிள்ளை. ஒரு அப்பா பிள்ளைய கூட்டு வர, நான் வாசித்தேன், அம்மா அந்த பிள்ளை சிரிக்க மாட்டானான்னு ஏங்குறா, பெத்த பணம். அந்த பையனை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறான், அவன் திரும்பியே பார்க்கல. அந்த பையனை பார்த்து தான் பர்ஸை திறந்து பேக்கை திறந்து அந்த பையனுக்கு பிரியமான சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா, டே செல்லாம் நான் உனக்கு சாக்லேட் தரேன்டா அப்படின்னு அந்த பையன்கிட்ட காட்டுறா. அந்த சின்ன பையன் அப்பா வாங்கி கொடுத்த மொபைலை காட்டுறான். அப்பா சொல்லியிருக்காரு, நான் உனக்கு மொபைல் வாங்கி தரேன்டா, அம்மாட்ட பேசாத. வேதனைங்க, வேதனை. ஏன் ஒருவர் மேல் ஒருவருக்கு இரக்கம் இல்லை, ஒருவர் பிரச்சனை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியல, ஏன் பிரச்சனை சால்வ் ஆகணும். என் மனைவி காலையிலிருந்து இப்படி இருக்கிறாரு, அவளோட கொஞ்சம் இன்பமா பேசுவோம், என் கணவன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் கொடுப்போம் என்று இல்லை, எனக்கு பேசணும். நீ செத்தாலும் சரி, என்கிட்ட பேசிட்டு சாவு, நீ சாகிறது அப்புறம், இப்ப முதல்ல என்கிட்ட பேச இல்லைன்னா சண்டை. பிரியமானவர்கள், இறக்கத்தால் நிரம்புவோம். ஒவ்வொருடைய பிரச்சனை அவருடைய கண்களின் வழியாக பார்க்க பாரு, பழகுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வதாக, ஃபுல் ஆஃப் குட் ஒர்க்ஸ். இது 6வது தூண், நற்கிரியைகளால் நிறைந்திருக்கணும். அது ஒரு மொழிபெயர்ப்பில் ஹெல்ப் பண்ண, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்க, ஏதாவது அவர்களுக்கு நல்லது செய்ய முயற்சியுங்க. நமக்கு உண்மையான அன்பு இருக்குமானா அவர்களுக்கு எது நல்லதோ அதை செய்வோம். புருஷன் மீனே சாப்பிட மாட்டார். இந்த அம்மா ரொம்ப அன்புள்ள அம்மா, மனைவி, அவருக்காக நல்ல மீன் செஞ்சு வச்சிருக்கிறார்.
வந்தவன சொல்றவங்களுக்கு நான் மீன் செஞ்சிருக்கேன் சார், ஐயா நான் மீனே சாப்பிட மாட்டேன், எனக்காக சாப்பிடுங்க. இல்லைன்னா என்ன சொல்ல, எனக்காக சாவுங்க பாப்பல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன்னு, வேர்வை சிந்தி, வெங்காயம் வெட்டும்போது கண்ணீர் சிந்தி, மீன் வெட்டும்போது கொஞ்சம் ரத்தமும் சிந்தி, இப்படி வேர்வை சிந்தி, கண்ணீர் சிந்தி, ரத்தம் சிந்தி இந்த மீன் செஞ்சு வச்சிருக்கிறேன், நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. நான் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்குமா? நான் நற்கிரியல் என்று சொல்வது மற்றவர்களுக்கு எது பயனுள்ளதோ, பிரயோஜனம் உள்ளதோ, விருப்பம் உள்ளதோ அதை ஹெல்ப் பண்ணுங்க. கடைசியாக மிக மிக முக்கியமான ஒன்று, அதில் ரெண்டு பகுதி இருக்கிறது, பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறதா ஞானங்கிற தூண். அந்த தூணில் ரெண்டு பகுதி, ஒன்று விதவுட் பார்ஷியாலிட்டி, இன்னொரு பகுதி விதவுட் ஹிப்போக்ரசி. விதவுட் பார்ஷியாலிட்டி என்று சொல்லுகிறது என்ன? ஜென்யூன், ஃப்ரீ ஃப்ரம் ப்ரெஜிடிஸ். இந்த பெரிய மகனுக்கு ஒரு ரூல், சின்ன மகனுக்கு ஒரு ரூல், ஆம்பளை பையனுக்கு ஒரு ரூல், பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ரூல், மகளுக்கு ஒரு ரூல், மருமகளுக்கு ஒரு ரூல், மகனுக்கு ஒரு ரூல், மருமகனுக்கு ஒரு ரூல், அப்படி இருக்கக்கூடாது. மாமியாருக்கு ஒரு ரூல், அம்மாவுக்கு ஒரு ரூல், அப்படிலாம் இருக்கக்கூடாது. வித்தவுட் ப்ரெஜிடிஸ், இது மகனாலும் சரிதான், மருமகனாலும் சரிதான், மூத்த பையனாலும் சரிதான், இளைய பையனாலும் சரிதான், மகனாலும் சரிதான், மகள்னாலும் சரிதான். நோ ப்ரெஜிடிஸ், நோ இம்பார்ஷியல். மாயமற்றதாக உள்ள ஒன்றை வைத்துக்கொண்டு, புறம்பு ஒன்றை காட்டிக்கொண்டு, இது வெளியே வரும்போது குடும்பங்கள் சுக்கு நூறாக உடைந்து விடுது. அன்றைக்கு ஒரு சகோதரனிடத்துலேருந்து ரொம்ப அழுதார். அழும்போதே ஒரு காரியத்தை சொல்லி அழுதார், ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எங்கள் அம்மா என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க, அதனால் எங்கள் அக்கா தங்கச்சிமாரெலாம் என்கிட்ட சண்டை போடுறாங்க. நான் சொன்னேன், தப்பு உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி இல்லை, தப்பு உங்கள் அம்மா. உங்கள் அம்மா அவங்க ரொம்ப அன்பாக இருந்தால் உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி சண்டை போட தான் செய்வாங்க. அம்மா மாதிரி அப்படி பார்ஷியலாக இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் நம்ம கருத்து தந்த பிள்ளைங்க. ஒரு பிள்ளை நல்லா படிப்பான், ஒரு பிள்ளை நல்லா படிக்க மாட்டான், ஒரு பிள்ளை அன்பாக இருப்பான், ஒரு பிள்ளை அன்பாக இருக்க மாட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் எல்லாரையும் ஒரே விதமாக, எல்லாரும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலை கொடுங்கள். ஆனால் அதே வேளையிலே ஒரு இம்பார்ஷியலாக மாயமற்று நாம் இருப்போமேயானால் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், நம்ம வீடு கட்டப்படும். அப்போ ஞானம் நம்முடைய வீட்டை கட்டுவதற்கு ஏழு தூண்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்த செய்தியின்படி சாத்தியக்கூறாக நடங்கள். மனைவிக்கு தலைவலி என்று தெரியுமானால் அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். கணவனுக்கு ஆபீஸ்ல பிரச்சனை என்று தெரியுமானால் அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். கணவனுக்கு வருமானம் இவ்வளவுதான் என்று தெரியுமானால் அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். அதான் விவேகம், அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் என்பதற்குள்ள பிலாசபிக் மீனிங், ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன். அவனுக்கு தலைவலி என்று தெரிகிறது, அதை விளக்கி சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, கணவன் வேலையிலிருந்து வருகிறான், மனைவிக்கு பிரியமான மீனை வாங்கிட்டு வந்திருக்கிறான், பீச்சில் போய், காசிமேட்டில் போய், எண்ணூரில் போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறான், நல்லா ஃப்ரெஷ் மீன். வீட்டில் வரும்போதே அங்கே தலைவலி, தைலத்தின் வாசனை கும்முன்னு இருக்கு. பார்த்தா மனைவி தலையில் ஒரு டவலை இருக்க கட்டிட்டு படுத்திருக்கிறா. உள்ள வந்தானே, என்ன மாங்கிறான், தலைவலி தாங்க முடியலை. ஐயோ பாவம், அப்படியாம்மா, எப்போ இருந்து? மத்தியானத்துலேருந்து ஒரே தலைவலி, மண்டை பழக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா, நான் உனக்காக மீன் வாங்கிட்டு வந்திருக்கேனே. பரவாயில்லப்பா, ஃப்ரிட்ஜில் வைங்க. ஐயோ, நான் ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு வந்தேனே, கெட்டு போயிடுமே. அப்பா, என்னால் எழும்பவே முடியலை. ஐயோ பரவாயில்ல, மீன் இந்த மாதிரி நீ ஃப்ரிட்ஜில் வச்சா போயிடுமா, அதுக்காக உனக்காகலாம் நான் வாங்கிட்டு வந்தேன். எப்பா, என்னால் மீன் அது சொன்னாலே கொமட்டுதுப்பா, என்னால் முடியாச்சு, இவ்வளோ பிடியாத மன்றிய. உங்கள் தம்பி வந்தால் மாத்திரம் நான் எந்திரிச்சு செய்வேன், உங்கள் அப்பா வந்தால் செய்வேன், நான் மீன் வாங்கிட்டு கொடுத்தா தலைவலிங்க. அன்னைக்கு கூட தான் நீ தலைவலின்னு படுத்தவன், தம்பி வந்தால் நீ எந்திரிக்கலை. உண்மைதான், எந்திரிச்சாங்க, இப்போ வந்தாலும் எந்திரிச்சிருவாங்க, அது வேறு விஷயம்.
ஆனால் இவனுக்கு இப்போ நியூஸ் கிடைக்க என்னது, அவளுக்கு தலைவலி. ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன். சரி, மீன் கெட்டால் கெட்டு போகுது, சனி போயிட்டு போகுது. ஏன்னா அரை கிலோ மீன் தானே போயிட்டு போகுது. இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டேன், ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கோ. ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் யூ காட், அதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஞானத்தினாலே வீடு கட்டப்பட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமே ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும், மாமனாருக்கும் மருமகனுக்கும், அண்ணனுக்கும் தம்பிக்கும், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும், எல்லா உறவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இஃப் யூ ஆக்ட் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் யூ காட், உனக்கு தெரிந்த செய்தியின்படி சாத்தியக்கூறாக நீ நடக்க அறிந்திருப்பாயானால் கண்டிப்பாக ஞானத்தால் கட்டப்படுகிற உன்னுடைய வீடு விவேகத்தாலே நிலை நிற்கும். ஆமீன். பிசாசு மேற்கொள்ள முடியாது. சத்துரு உட்புகுதல் இராது, குடி ஓடி போகுதல் இராது. பிரியமானவர்களே, வீடு காடாக அல்ல தோட்டமாக சிங்கார வனமாக இருக்கும். வீடு ஞானத்தால் கட்டப்படுகிறது. ஞானம் தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்க்கிறது. சுத்தம், சமாதானம், சாந்தம், ஜென்டில்னஸ், இணக்கம், இரக்கம், நற்கிரியைகள், பட்சபாதமற்ற மாய்மாலம் இல்லாத ஒரு ஜீவியம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமை நிற்போம். உங்களுடைய வீடு கட்டப்படுவதற்கு இதில் ஏதாவது உங்கள்கிட்ட குறை இருக்கா கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். உங்கள் பேச்சு வார்த்தை ஒருவருக்கொருவர் சுத்தம் உள்ளதாக இருக்குதா? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருக்கீங்களா? இல்லைன்னா கத்துட்ட கேளுங்க. பிரதர், உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு இரக்கம் இல்லாமல், உங்கள் கணவன் மேலே இரக்கம் இல்லாமல், ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் உங்கள் வீட்டில் சண்டை வருதா? உங்களால் கணவனுக்கு விட்டு கொடுக்க முடியாமல், மனைவிக்கு விட்டு கொடுக்க முடியாமல், ஒரு அந்த ஈல்டிங் ஸ்பிரிட் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் தயவுசெய்து எல்லோரும் யோசித்து பாருங்கள். கத்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த நாட்களில் குடும்பங்கள் சிதைவிட்டு கொண்டிருக்கின்றன. குடும்பம் தேவனுடைய பார்வையில் உண்டான ஒன்று, தேவனுடைய திட்டத்தில் உருவான ஒன்று. குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இந்த பிரின்சிபிள் அப்ளை பண்ணுங்கள், சபையில் இந்த பிரின்சிபிள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு இணக்கமுள்ள ஆவி, ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஸ்பிரிட், ஒரு இம்பார்ஷியல் பிஹேவியர். எங்கள் அப்பானா எப்படி, உங்கள் அப்பானா எப்படி? எங்கள் அப்பாட்டா நான் அன்பாக இருப்பேன், உங்கள் அப்பாட்டா நான் அன்பாக இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா கூப்பிட்டா போவேன், உங்கள் அப்பா கூப்பிட்டா போக மாட்டேன். வேண்டாம் பிரியமானவர்களே, வேண்டாம் பிரியமானவர்களே. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் குடும்பம் கட்டப்படணும். இம்மட்டும் தேவன் நமக்கு உதவி செய்தார். இனி வருகிற நாட்களிலும் நீரே எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கும்.